இருக்கோம் அப்படின்னா அவங்களும் ஒரு மிக மிக முக்கிய காரணம். அவங்கனாலதான் இன்னைக்கு மீடியாக்குள்ளேயே இருக்கோம். ஏற்கனவே அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆனா இந்த வீட்டுக்கு வந்தது இல்ல. இந்த வீட்டை பத்தி நாங்க இன்னுமே உங்களுக்கு ஒரு சில அப்டேட் சொல்லல. ஸோ அதையும் சீக்கிரமாகவே இன்னொரு புது வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்துகிட்டே இருக்காங்க, ஆண்டிவியில் இருக்காங்க. ஒரு சின்ன ரிஹான் மட்டும் ரெடி ஆகிருக்காரு, ரிஹானோட அப்பா ரெடி ஆகிட்டாரு, ரிஹானோட அம்மா மட்டும் இன்னும் ரெடி ஆகாமல் இருக்காங்க. போய் அடுத்து அவங்க தான் ரெடியாக போகிறாங்க. ஸோ இருங்க இருங்க இருங்க, லைட்டாக எனக்கு இருங்க பார்க்கலாம். குட்டி பையனை கேட்டுட்டு ஃபேஸ் தெரியுது, ஃபேஸ் தெரியுது. எல்லோ கலர் அவங்க ஒரு ஃபேஸ் ரிவியூவில் வந்து ஒரு வேற லெவலில் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு தூங்க வச்சுருக்கேன், இப்போ தான் தூங்கியிருக்கான். வந்ததுலேருந்து தூங்கவே இல்லை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்ததுமே இன்னும் ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். நிறைய நிறைய அப்டேட் தரணும் உங்கள்கிட்ட. ஆமாம், அவங்க கூட சேர்ந்து உங்களை பார்க்குறோம். ரிஹானோட சவுண்ட் வந்துருச்சு. டாட்டா மக்களே, நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷல் பர்சன்ஸ் வர்றதுனால இவங்க தான் பாட்டி. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன். ஸோ பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. ஃபுட் ஓப்பன் பண்ணுறீங்களா? ஃபுட் ஓப்பன் பண்ணிங்களேன், அங்கே தான் வச்சுருக்கீங்க. பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்கு. பாருங்க 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 பாருங்க. ஹாய் சொல்லிடுமா? ஹாய் ஹாய் சொல்லி ஹாய். டேய் பேரிக்க மாட்டியா நீ? எங்கடா இங்க வந்த? பறக்குது மொட்டை மட்டையே அடிக்கும். என்னென்ன சேர்த்திருக்கேன்? அதெல்லாம் சீக்ரெட். நீ இப்பதான் நடுவுல போறதான் கேள்வியே கேக்குற. நீ எப்ப பிரியாணி செஞ்சு எப்ப வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது? அந்த அடுப்புல வேஸ்ட். ஆனா அத்தை மட்டும் தான் அத்தை ஆகணும் மாதிரி இல்ல, இன்னும் குழந்தையாவே இருக்கு. எதுவுமே தெரியாத மாதிரி. மணி கனி
நிறைய பேர் ரியாஸ் அம்மா குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டீங்க எங்க கமெண்ட்ஸையும். குழந்தை செம்ம க்யூட்டா இருக்கு, சீக்கிரமா ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ரிவீல் பண்ணலன்னா திருட்டு விசிடி என்கிட்ட இருக்கு, நான் சீக்கிரமா நாடு யூஸ் பண்ணிருக்கேன். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லலையே, க்யூட்டா இருக்குன்னு சொல்லிட்டேன், க்யூட்டா இருக்கு. அதுதான் என்ன மாதிரி இருக்கு, க்யூட்டா க்யூட்டா. நீ நீ வா கணி, இவர் சரியில்ல கணி, நீ தான் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுவ. சொல்லு கணி, சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு சொல்ல முடியாது யாருமே இருக்குன்னு. போடுவேன்ட்டாரு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய யூடியூபர் வந்திருக்காங்க. ஹாஸ்னி லேடி கிட்ட பேரை போட்டு வந்திருக்காங்க. ஹாஸ்னி அஃபீஷியல் அப்படி சொன்னாதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரவுலி சாரும் வந்திருக்காங்க. திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக. அவங்களுக்கு அப்படி சொன்னாதான் பிடிக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு லேடி கட்ட போட்டு வந்திருக்காங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. லேடி கட்ட தானே, ஒத்துக்கிட்டாங்க அவங்களே. நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும், இதுல யார் ராஜேஷனா யார் பிரதீஷனா, நீங்க வந்து கமெண்ட்ல கரெக்டா சொல்லிடுங்க. இல்ல இல்ல எனக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. நான் வந்து யாரு, என் பேர் ரியாஸ்னா, உங்க தம்பி தான். கொஞ்சம் உங்க தலையில அடிபட்டதுல இருந்து என்ன நீங்க மறந்துருப்பீங்க. அதனால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் யாருன்னு. ஸோ உங்க நீங்க கண்டிப்பா இந்த கமெண்ட் சொல்லிடுங்க, இவர் யாரு, இதுல யார் ராஜேஷனா யார் பிரதீஷனா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நிலைமை வந்து கண்டுபிடிக்க முடியல. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு கெஸ்ஸிங், சின்ன கெஸ்ஸிங், ராஜேஷ் கரெக்டா? இவர்தான் நீங்க அப்ப சாரோட அப்பா நீங்க வித்தியாசம் இல்லையா உங்களுக்கு? சகோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசிருக்கேன். யாரு ராஜேஷ்?
ராஜா ராஜா இல்ல ராஜா இல்ல அவர் பேரே தெரியலையா எப்படிப்பட்ட கேரக்டர் வச்சிருக்கீங்க நீங்களே பாருங்க சத்தியமா அவர் ராஜேஷ் எனக்கு தெரியும் ராஜன் யாரு இல்லைன்னு இருங்க ஒரு ராஜன் பைட்டு பண்ணிட்டு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா எப்பவுமே வந்து நாங்க ரெண்டு பேரும் எங்க பார்த்தாலும் கட்டி பிடிச்சிக்குவோம் அதே மாதிரி ராஜனாவும் எப்ப வந்தாலும் கட்டி பிடிப்பாருங்க வந்ததுமே கட்டிபுடுறா நான் வந்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன் இருந்த ஆனா நான் வந்ததுமே அதான் சொன்னேன் இவரு தான் ராஜேஷனா எல்லாருமே குமார் குமார் ஐயோ ரெக்கார்டு போட மறந்துட்டேன் தங்கச்சி சகோ மேகி டின்னர் டைம் யூடியூபுக்கு வீடியோ எடுக்கலாம்னு சொன்னா யாராவது ஏதாவது பண்றாங்க பிசி வித் பசி சாப்பிடும்போது பிரியாணி பீசை திருடியதால் மாமா என்று பார்க்கணுமால் கத்தியால் குத்திய கனி அது சொம்புங்க ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு பேருமே என்னோட உயிர்கள் கிட்டஸ்ல இருந்து கலர் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு நான் கொஞ்சம் பிளாக் ஆகிட்டேன் பார்த்துக்கிறீங்களா பிளாக் ஆகிட்டேன் அழகாக இருந்தேன் ஸ்மார்ட்டாக க்யூட்டாக கொஞ்சம் அழகாக இருந்தேன் இப்படி ஆகிட்டேன் ஒரு பெரிய இவங்களோட மோஜ் லிங்க் போடுங்க என்ன இப்போ வந்து யூடியூப் சேனல் நடத்துற அளவுக்கு அவங்களுக்கு டைம் பத்தல ஏன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பர் வந்துட்டாரா அவரு அவரை பாத்துக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கிறதுனால அவங்களால யூடியூப் வீடியோஸ் வந்து ப்ராப்பரா போட முடியல இன்னொன்னு அவரை பத்தி நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சிருக்காங்க ரிவீல் பண்ணாம இருக்காங்க அதெல்லாம் எப்போ ரிவீல் ஆகும்னு நாங்களும் உங்களை மாதிரி வெயிட் பண்றோம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரியாஸ் ராம்லா சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஓ நன்றி மணி ப்ரோ இவ்வளோ தூரம் பேசிட்டீங்க அதாவது கட 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 கடன்னு எனக்கு வராது சீரியஸாலுமே வராது ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது எனக்கு அப்பவுமே வந்துட்டே தான் இருக்கும் சரி ஓகே ஓ அடிச்சுட்டா ஸோ பரவாயில்ல ஸோ எல்லாருமே வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க
முக்கியமா அந்த பிரியாணி எப்படி மேக் பண்ணீங்கன்ற ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. கண்டிப்பா பாட்டி வச்சு ஒரு வீடியோ போட சொல்றோம். பிரியாணி செம டேஸ்டா இருந்துச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே பாய் வீட்டு பிரியாணினா செம டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அந்த எதிர்பார்ப்பு போடதா வயிற்ற காய போட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தோம். அதை எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, செம்மையா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து நம்ம பாட்டிமா தான். கண்டிப்பா கண்டிப்பா பண்றேன். நல்லா இருந்துச்சா? பாட்டி தான் கேட்டாங்க அந்த கேள்விய, நீயே கேட்டுருமா அவங்க கிட்ட? மா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிருமா? சரி மா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சொல்லிருங்க. சப்ஸ்கிரைப் சொல்லிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்படி என்ன சொல்றது? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் சொல்றதா? சப்ஸ்கிரைப் மதியாஸ் எங்க போடு? சப்ஸ்கிரைப் இப்ப பாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணனும்னு சொல்வாங்க. ரியாஸ் ப்ரோ நீ சிரிக்காம ஒரு சீசன் சொல்லுமா? சிரிச்சா ஒரு போச்சு. அப்கிரேட் எப்படியா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வருது, வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே, நன்றி உறவுகளே. இந்த பக்கிங்களை நம்பி நம்ம எதாவது மிச்சம் மீதி வைக்குங்க, கடைசியில் சாப்பிட்டுக்கலாம் நம்புனதுக்கு. என்ன எல்லாத்தையும் வலிச்சு நக்கிட்டு நீ பட்னி போட்டிங்களாடா, அதான் நம்ம மைண்ட் வாய்ஸ் கரெக்டா? எனக்கு கேக்குது, இங்க கேக்குது. விட மாட்டோம் நாங்க வந்து கண்ணே. அப்படியே திரும்பி நில்ல, அப்படியே திரும்பி அப்படி அப்படி என்ன இப்படி தோல தூங்க வச்சுட்ட பாருங்க. நாக்கு தெளிது என்ன வீடியோ